अर्थिकल्पित कल्पोयम् प्रत्यर्थिक जगेसरी व्यासतीर्थ गुरुर्भूयात् अस्मदिष्ठार्थ सिद्धये अनैत நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் மட்டுமே. இது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்கணும், உங்களுடைய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம். தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு அதற்கான ஆலோசனைகளை நீங்கள் பெறலாம். இன்றைய நாள் மே 25 2022 சுபக்ருத்து வருடம் வைகாசி மாதம் 11 உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி தசமி திதி வள்ளர் தேய்பிறை மகம் நட்சத்திரத்துக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலே பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போகிறது இன்றைய நாள் முழுக்க நல்லாயிருக்கும். ராகு காலம் மதியம் 12 1:30 வரையும், யமகண்டம் 7:30 9 வரையும், குளிகை காலை 10:30 12 வரையும். சுபஹோரைகள் காலை 9:00 to 10:00 வரையும், 1:30 மதியம் 3:00 வரையும், 4:00 to 5:00 வரையும், இரவு 7:00 to 10:00 வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசி நண்பர்களுக்கு உடல் சார்ந்த ரத்தம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கனரகம் சார்ந்த விஷயங்கள், சூடான விஷயங்கள், அதே மாதிரி ஒரு வண்டி வாகனங்கள் சார்ந்த இதார ஒரு உதிரி பாகங்கள் மாற்றக்கூடிய ஒரு காலகட்டங்களில் இன்றைய நாள் இருக்க போகிறீங்க. இரவு நேரத்தில் அதிவிரைவான பயணம் அப்படிங்கிறது கொஞ்சம் தவிர்க்கிறது இன்றைய நாள் நல்லது. ஏதோ ஒரு முக்கியமான குழப்பம் ஒரு ஆண் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, ரொம்ப கவனமாக இருக்கணும். ரிஷபராசி நண்பர்களுக்கு நண்பர்கள் மூலியமாக பெரிய ஒரு ஆதரவு, உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை அவங்க மூலியமாக நீங்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு பாக்கியம் இன்றைய நாள் இருக்கும்னு சொல்லலாம். பணப்புழக்கம் நல்லாயிருக்கும், கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் நல்லாயிருக்கும், எதிர்பார்க்காத லாபங்கள் உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்கப்பெறக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. மிதுன ராசி நண்பர்களுக்கு வேலை தொழில் அந்தஸ்து வீடு கட்டுமானம் சார்ந்த துறைகள், கனரகம் சார்ந்த துறைகள், சூடான எந்த விதமான துறைகள் இருந்தாலும் சரி ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. உங்களுக்கும் உங்கள் மாமியாருக்கும் தேவையற்ற வாக்குவாதங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனமாக இருக்கணும். கடகராசி நண்பர்களுக்கு முருகப்பெருமான் அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கிறது, கந்த சஷ்டி கவசம் இன்றைய நாள் நீங்கள் பாராயணம் பண்ணலாம். எந்த விதமான ஒரு குறிக்கோளாக இருந்தாலும் சரி வேண்டுதல்களாக இருந்தாலும் சரி நிச்சயமாக நிறைவேறும். நல்ல தகவல்கள், நல்ல செய்திகள், அதிவிரைவான ஒரு பிரயாணம், தூர தேச பிரயாணம், தூர இடத்திற்கு பிரயாணம், இதெல்லாமே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் மாறப்போகிறதுன்னு சொல்லலாம். சிம்மராசி நண்பர்களுக்கு வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும். நான் இன்னைக்கு நாள் போய் நான் தோசை பண்ண போகிறேன்னு திடீர்னு போய் தோசை கரண்டி திருப்பி போட்டு கையிலேயே சுட்டுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனமாக இருக்கணும். தேவையற்ற பிரச்சனைகளுக்குள்ளே போக வேண்டாம். அண்ணன் தம்பிக்குள்ளே வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லதாக கொடுக்கும். ஒரு வெள்ளம் வாங்கி சின்ன குழந்தைகளுக்கு தானம் பண்ணிடலாம், இன்றைய நாள் ரொம்ப உங்களுக்கு பிரச்சனைகள் வராமல் தவிர்த்துக்கலாம். கன்னிராசி நண்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள ஆரோக்கியமான விவாதங்கள் இருக்கும். ஒரு சில நாட்கள் ஒரு சில வீட்களில் நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப சகஜமாக பேசிகிட்டு இருப்பாங்க, ஆனால் சத்தமாக பேசுவாங்க. நான் என்ன சொன்னேன், நீங்கள் என்ன சொல்லிகிட்டு நான் புரிஞ்சுக்கிறேன், நான் உங்களை கண்டிப்பாக புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு சத்தமாக பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆக்ரோஷமாக கத்தக்கூடிய நாள், அதில் பாசம் அதிகமாக தெரியக்கூடிய ஒரு நாளாக இருப்பாங்க. முன் கோபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இன்றைய நாள் கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர்கிட்ட பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எல்லாத்திலையுமே வெற்றியை பெறக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் மாறும். துலாம் ராசி நண்பர்களுக்கு எதிரிகளை உருவாக்கக்கூடிய நாள். நம்ம ஒரு சின்ன விஷயத்தை பண்ணாலும் எதிரிகளுடைய தொல்லை இருக்கும்.
ஆனா அந்த எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் உங்களுக்கு நிச்சயமாக பிறக்கும்னு சொல்லுவோம். எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி சாமர்த்தியமாக ஹேண்டில் பண்ணி ஜெயிக்கக்கூடிய அம்சங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு வீட்டு கடன் கிடைக்கும், மெஷினரி லோன் கிடைக்கும், பெரிய நல்ல விஷயங்கள் எல்லாமே நடைபெறக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இருக்க போகிறது. பகையை வளர்க்காமல் இருக்கிறது உங்கள் கையில் இருக்கு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு நல்ல விஷயங்களை பற்றி திங்க் பண்ணுங்கள், நல்ல விஷயங்களை பற்றி பேசி சந்தோஷப்படக்கூடிய மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாள். ஆடம்பரமான ஒரு பெரிய ஒரு விழாக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள், முக்கியஸ்தர்கள் மூலியமாக உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கப்பெறக்கூடிய வாய்ப்புகள், எல்லாத்துலேயுமே ஒரு திருப்தியை கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இன்றைய நாள் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம். ஏற்றங்கள் அனுகூலங்கள் ஏராளமாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. தனுசு ராசி நண்பர்களுக்கு அம்மா மூலியமாக ஒரு முக்கியமான ஆதரவு கிடைக்கும், கனமான பண வரவு எதிர்பார்த்துன்றதெல்லாம் கிடைக்கும். இன்றைய நாள் கண்டிப்பாக பொருள் சார்ந்த சிந்தனைகள் மேலோங்கும், உறவினர்கள்கிட்ட தேவையற்ற மனக்குழப்பங்கள் வாக்குவாதங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனமாக பார்த்துக்கணும். மகர ராசி நண்பர்களுக்கு வீடு வண்டி வாசல் சொத்துக்கள் எதாவது தேக்க நிலையிலிருந்து ரொம்ப நாளாக நான் விற்கவே முடியல சார்னு சொல்லிட்டு இருந்தேன்லாம் இன்றைய நாள் வித்தரலாம். மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப யோகமான காலகட்டங்கள். எந்த விதமான தொழில் இருந்தாலும் சரி உங்களால் முன்னேற முடியும் அப்படிங்கக்கூடிய அபாரமான தன்னம்பிக்கை இன்றைய நாள் நீங்கள் பார்க்கலாம். அந்தளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அப்படிங்கிறது தான் சொல்லலாம். கும்பராசி நண்பர்களுக்கு பேச்சுவார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும், சூடான வார்த்தைகள் அதிகமாக பிரயோகம் பண்ணக்கூடிய நாளாக இருக்கிறது. யாருக்கிட்ட பேசுகிறோம் என்ன பேசுகிறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு அமைதியாக பேசுகிறது உங்கள் காலியத்தை ஜெயிக்க முடியும். எல்லா விஷயத்தையுமே இன்றைய நாள் மிரட்டுவீங்க, அந்த மிரட்டுற துவனி அப்படிங்கிறது பல பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு நீங்கள் சொல்ல விஷயத்தை புரிஞ்சுட்டு அடங்கிட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைய நாள் ரொம்ப கவனமாக பேசுகிறது முக்கியம், விரைவான பண வரவும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. மீனராசி நண்பர்களுக்கு மிக முக்கியமாக இன்றைய நாள் வந்து பயங்கரமான என்தூசியாசம்னு சொல்லுவோம், எல்லாத்துலேயுமே நீங்கள் தான் முதல் வரக்கூடிய ஒரு அம்சங்கள். வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும், நாடி வரும். நண்பர்களுடைய ஆதரவு, அண்ணன் தம்பிகளுடைய ஆதரவு, சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு, உடன் பிறப்புகள்னு சொல்லுவோம்ல, அவளுடைய ஆதரவு எல்லாமே இருக்கும். பலவிதமான ஏற்றங்கள் பெறக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் மாறப்போகிறது. சுறுசுறுப்புக்கு மாறி பேராக இன்றைய நாள் மாறுவீங்கன்னு சொல்லலாம். மன மகிழ்ச்சி கலந்த சந்தோஷமாக இன்றைய நாள் இருக்க போகிறது. இன்றைய நாள் எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களானி பவந்த்ரோணகுண்வந்தது தாஸ்து. நன்றி, வணக்கம்.